வணக்கம் அண்ட் வெல்கம் டு வழக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் ரெடியா இருக்காங்க. அண்ட் செஃப் பாத்தீங்கன்னா வந்து டெய்லி ஒரு ரெசிபி சொன்னா அதனுடைய வரலாறு பற்றியும் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது, ஒரு ரெசிபியும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் ரெசிபிஸ்லாம் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம செஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறீங்க செஃப்? இன்னைக்கு வந்துட்டு இந்த குறிஞ்சி நில பகுதிகளில் வந்துட்டு சம்பந்தமாக தான் பேச போறோம். ஸோ குறிஞ்சி நில பகுதிகளில் வந்துட்டு அவங்களோட உணவுகளில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிழங்கு வகைகளை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு விஷயம் கிழங்குகளில் வந்துட்டு, அதுவும் எஸ்பெஷலி மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா. ஸோ மரவள்ளி கிழங்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க வந்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க, அவிச்சு சாப்பிட்ருக்காங்க, அந்த வேக வச்சு அதில் குழம்பு மாதிரி அதாவது ஆணம் சொல்லுவாங்க, ஸோ அந்த ஆணம்லாம் பண்ணி ஊற்றி சாப்பிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே வித்தியாச வித்தியாசமாக அதுலேயே நிறைய விதமான ரெசிபிலாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்கை வந்துட்டு நல்லா வந்துட்டு தோல் சீச்சிட்டு நாரெல்லாம் இருக்கும், அந்த நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு வந்து துவரம்பருப்பு, அது பாதி அளவுக்கு வந்து பச்சரிசி. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம். பச்சரிசியும் அந்த துவரம்பருப்பும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்ல ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அது பச்சரிசி அந்த துவரம்பருப்பை நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ கிழங்கில் கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டான அளவுக்கு தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய்ண்ணெய் கண்டிப்பாக வந்து இதில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு தேங்காய்ண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய்ண்ணெல்லாம் வந்துட்டு கடுகு போட்டு தாளிப்பு போட்டுட்டு, பச்சை மிளகாய், ரெண்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிப்பு போட்டுட்டு கொஞ்சமாக திருவின தேங்காயும் போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லாவே வாசனையாக இருக்கும். அதே நேரத்தில் கடிக்கும் போது அங்கங்கே தேங்காய் போடும், சூப்பராக இருக்கும். ஸோ அதை அந்த தேங்காயும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவோட ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வாழை இலையில வந்துட்டு அந்த மாவை வந்து திக்காக இருக்கும், அந்த பேட்டர் வந்து அடையோட பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ வடை தட்டி போகிற மாதிரி நல்லா தட்டிட்டு ஃப்ளாட்டாக தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு நல்லா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் குக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு அடையாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த அடைக்கு வந்துட்டு சட்னி தேவையில்லை, சாம்பார் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு அடையில செஃப் ஸோ சொல்லியிருக்காரு. செஃப் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். ஓ, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். எங்க ரொம்ப நாள் உங்களுடைய காலே வரலையே. ஆமா ஆமா, வெளியூர் போயிட்டேன். ஓகே சார், என்ன ரெசிபி? பிரகாஷ் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். செஃப் இருக்காங்க, பேசுங்க நீங்களே. சார் வணக்கம். வணக்கம் சார். ராம் பிரகாஷ் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கேரளாவில எல்லாம் பலாப்பழ பலாச்சோலையில அப்பம் செய்வாங்க, பலாப்பழ அப்பம். ஆமா, அது எப்படி செய்யறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பிரெட்ல வந்து அல்வா செய்யறது எப்படின்னு வேணா நான் வந்து சொல்றேன். பிரெட்ல அல்வா எப்படி பண்றது, பலாப்பழ ஆப்பம் எப்படி பண்றது? இல்ல சார், அவர் எப்பவுமே கால் பண்ணாருனா அவர் ஒரு ரெசிபி சொல்லுவாரு, நம்மள ஒரு ரெசிபி கேட்பார். சோ நீங்க வந்து நீங்களும் ஒரு மிகப்பெரிய செஃப். சோ நீங்களும் எங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு ரெசிபி சொல்லி தரீங்க அப்படிதானே? ஆமா, பிரெட் அல்வா செய்யறது எப்படின்னு சொல்லி தரேன். சொல்லுங்க. தேவையான பொருள் வந்து இந்த கோதுமை பிரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்கணும். ஓகே. பால் 1/2 லிட்டர். ஓகே. நாட்டு சக்கரை ஒரு 200, நெய் 100, முந்திரி ஒரு 10 கிராம். ஓகே. செய்முறை வந்து பிரெட்டை சிறு சிறு துண்டுகளை நம்ம கட் பண்ணிக்கிட்டு அடுப்புல பாத்திரத்தை வச்சு நெய் ஊத்தி, நெய் காஞ்சதும் முந்திரியையும் இந்த முந்திரி பருப்பையும் பிரெட் துண்டுகளையும் போட்டு நல்லா சவக்க பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். பாலை நன்கு காய்ச்சி, பால் காஞ்சதும் அதுல நம்ம சர்க்கரையும் போட்டு அதோட முந்திரி, இந்த முந்திரி பருப்பு பிரெட் கொட்டி வச்சிருக்கோம்ல அதையும் கிளறி இறக்கி ஆரிய பண்ணி எடுத்தா பிரெட் அல்வா ரெடி. சாப்பிட சுவையா இருக்கும். அவர் பலாப்பழத்துல ஆப்பம் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்பம் ரொம்பவே சிம்பிள். நார்மலா வந்து பச்சரிசியை வந்து ஆட்டி, நார்மலா பச்சரிசியை ஆட்டி பக்குவப்படுத்தி
அந்த ஆப்பம் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்குவோம். ஆப்பம் கன்சிஸ்டன்சியில் மாவு கரைக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பச்சரிசியை வந்து நல்லா ஒரு அலாக்கு வந்து போட்டு ஒரு கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் கொஞ்சமாக வேக வச்ச அரிசி இதெல்லாமே போட்டு கிரைண்டில் நல்லா பக்குவமாக ஆட்டி எடுத்துங்க. ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவம் ஒரு நெருநெருன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா நைஸாகவே ஆட்டி எடுத்துங்க. எடுத்துகிட்டு அந்த ஆப்பம் மாவை வந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக வந்துட்டு வச்சிங்கன்னா ஃபர்மெண்டேஷன் அதாவது புளிச்சு பொங்கி வரும். ஸோ அந்த புளிச்சு பொங்கி வர ஸ்டேஜில் அந்த பொங்குறது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா பலாப்பழ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த நாரெல்லாம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பலாப்பழத்தை வந்து பியூரி மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கணும். பியூரி மாதிரி அடித்து எடுத்து வச்சுட்டு அது அதை ஆப்ப பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது போக வந்துட்டு பலாப்பழ கொட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கொட்டையில் ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ பலாப்பழ கொட்டையை வந்து வேக வச்சுட்டு சும்மா வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் இதெல்லாமே போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிப்பு போட்டுட்டு அந்த தாளிப்பில் அந்த வேக வச்ச அந்த பலாப்பழ வெதை இருக்கு இல்லையா கொட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்கின்னெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணி ஒரு மாதிரியாக உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி ஒரு மசியல் ஒன்று ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி வச்சுட்டு பலாப்பழ பேட்டரில் அதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கும். ஆப்பு கடாயில் போட்டு நல்லா ஆப்பம் ரெடி பண்ணிவிட்டு அந்த மசாலாவை ஒரு மசாலா வச்சு கொடுப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அக்கம்பனிமெண்ட் எதுவுமே தேவையில்லை. அந்த மசாலா அந்த பலாப்பழ டேஸ்ட்டு அந்த சுவை எல்லாமே வந்து ரொம்ப வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சித்ரா பேசுகிறேன். சித்ராம்மா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஆதம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன், தெரியும் உங்களுக்கு. தெரியும் நீங்க சிங்கர் சித்ரான்னு நான் சொல்லிருக்கேன், கரெக்டா? நான் தான். எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல்மா வீட்ல? இன்னைக்கு விருந்தி சாதம். விருந்தி சாதம், சைட் டிஷ்? தயிர் பச்சடி, அவ்வளவுதான். தயிர் பச்சடி அதுவே போதுமே. விருந்தியே வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான். வெயில்ல சாப்பிட முடியலம்மா, ஏதோ செஞ்சா பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க வெயிலா இருக்குன்னு. ஆமாங்கம்மா, நானே யோசிச்சேன் வெயிலுக்கு நீங்க விருந்தி ரொம்ப ஹெவியா செஞ்சிருக்கீங்களே. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தயிர் சாதம் மோர் சாதம் தான் நமக்கு இறங்குது இந்த கிளைமேட் இல்லையா. எல்லாம் போடாமதான் பசங்க காரமா இருந்தா இப்ப வெயிலுக்கு சாப்பிட மாட்டேன்றாங்க. ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ரவையில பொங்கல் கேட்கணும்மா, ரவை பொங்கல். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு வந்து ரவா உப்புமா ரவா பொங்கல் எப்படி பண்றது? ரவையில பொங்கல் கேட்கணும் சார். கண்டிப்பா சொல்றேன். ரவையில வந்துட்டு பொங்கல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு கோதுமை ரவை ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ அதனால கோதுமை ரவை பேஸ் பண்ணி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. கோதுமை ரவை வந்துட்டு கடைகளெல்லாம் நார்மலாக கிடைக்கும். ஸோ கோதுமை ரவை வந்துட்டு நல்லா வந்து ரவையை வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. ரோஸ்ட் பண்ணி காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு ஒரு கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ்லேருந்து மூணு கிளாஸ் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி வச்சு அதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணும்போதே கொஞ்சம் வந்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கோட சேர்த்து கொஞ்சோண்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பாயில்லேயே. ஸோ நல்லா ஓரளவுக்கு பக்குவப்பட்டு ஒரு லேயர் வந்து மேலே வந்து அதாவது அது நல்லா திக்காகி ஒரு பக்குவத்துக்கு உதிரி உதிரியாக அழகாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ நெய் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா பக்குவத்துக்கு வரும். வர்ற வந்ததுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கங்க அல்லது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை வந்து அப்படியே அந்த ரவை பாயில் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை மேலாப்பில் சேர்த்துக்கங்க. மல்லி இலை போட்டுங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தனம் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கரூர்லேருந்து பண்ணுறோம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? எங்க வீட்ல கருவேப்பிலை சட்னி, பூண்டு குழம்பு. ஆரோக்கியமான டிஷ். ஓகேம்மா, ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சிருக்கீங்களா? செஃப் சொல்றாங்க, பேசுங்க. எப்பவுமே எல்லாமே ஆரோக்கியமான சமையல் மேடம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க சார்? வணக்கம் சார். அம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. முதலாவது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. எப்பயுமே ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தான் வீட்டில் செய்வேன் சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஓகே, சொல்லுங்கம்மா. அதான் சார், என் ஒயிட் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்யணும் சார். எப்படி செய்யணும்? மட்டன் பிரியாணி,
என்ன மாதிரி ரைஸ், ஜீரக சம்பாலையா பாஸ்மதி அரிசிலையா எந்த மாதிரி? சீரக சம்பாலே நான் சொல்கிறேன். சீரக சம்பாலை வறுத்து அரைச்சி பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களாமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு மொதல் வந்து பட்டை 2 பீஸு, கிராம்பு 2 பீஸு, ஏலக்காய் 2 பீஸு, இதெல்லாமே போட்டு சோம்பு இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதோடு வந்துட்டு கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணி அந்த ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம். ரெடி பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது போக பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அது பொன்னிறமாக வரும். ஸோ பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த பொன்னிறமாக வறுத்த அந்த வெங்காயத்தோட அந்த பவுடரையும் சேர்த்து போட்டு அரைச்சி நல்லா டார்க் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மெரூன் கலரில் வரும். ஸோ அதை வந்து தரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக மட்டன் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் போடுறீங்க, உதாரணத்துக்கு 1 கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா 1 கிலோ மட்டன் போட்டுங்க. ஸோ 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன், 1/2 கிலோ ரைஸ்னால் 1/2 கிலோ மட்டன் போட்டுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிங்க, கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக வந்து ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பிரியாணி இலையை போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் போடுங்க. இப்போ 1 கிலோ ரைஸ்க்கு நான் சொல்கிறேன், 4 பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு அது பொன்னிறமாக வறந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எப்பயுமே பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் வேணுன்றவங்க வந்துட்டு அந்த பொன்னிறமாக வறுத்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அதோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியாக இருந்தால் தான் அந்த பிரியாணி வாசனையே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அந்த பேஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 4 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு தயிர், 1 கிளாஸ் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. மல்லி புதினா ரெண்டுமே போட்டு கட் பண்ணதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு அந்த இடத்துல போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு மசாலா ரெடி ஆயிடும். அப்போ வந்து மட்டன் ஆட் பண்ணுங்க. மட்டன் ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டு பரட்டி ஒரு அரை பதம் வந்து குக் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸு தண்ணி வந்து எவ்வளோ, உதாரணத்துக்கு ஒரு 2 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 கிளாஸ் ரைஸ்னால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ரைஸை போட்டு லிட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் 4 விசில் வச்சிங்கனாலே போதும், மட்டன்றனால 3 விசில் போதுமானது. ஸோ 3 விசில் வச்சுட்டு இறக்கும்போது மறக்காமல் வந்துட்டு கொஞ்சமாக அந்த பட்டை கிராம்பு பொடியை மேலே தூவி விட்டுட்டு நெய் போட்டு மல்லி எலை போட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம், நான் புதுச்சேரியிலேருந்து சத்யா பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்கம்மா. பேசுங்க, செஃப் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? எங்க வீட்ல சார் வெஜ் சாம்பார், நெத்திலி வறுவல். வெஜ் சாம்பார், அது என்ன வெஜ் சாம்பார்? கிள்ளி போட்ட சாம்பார் சார். ஓ ஓகே, கிள்ளி போட்ட சாம்பார். ஓகே சூப்பர். ஓகே, நல்லா சாம்பார் நெத்திலி வறுவல். சூப்பர், நெத்திலி வறுவல் நல்ல ஒரு காம்பினேஷன், வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். எனக்கு வந்து வாய் ஊறுது. டெம்பிங்கா இருக்கா? நெத்திலி வறுவல் சொன்னோட கண்டிப்பா எல்லா, இங்க பாருங்க எங்க மேடம்க்குலாம் வந்து எச்சி ஊறுதாங்க. கண்டிப்பா கூப்பிடுங்க அவங்க எல்லாம், கண்டிப்பா இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அவங்க. ஹலோ. ஐயோ அமைதியாயிட்டாங்க. அமைதியாயிட்டாங்க, கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. என்னம்மா? நான் ரெகுலர் காலர் தானாங்க. முட்டையும் சேர்த்துக்கலாம், பீட் பண்ண எக், அதாவது முட்டையை வந்து நல்லா ஆம்லேட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு
ஒரு முட்டை ஒரு அரை கிலோ சிக்கன் போடுறீங்கன்னா ஒரு முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருங்க. ஹாஃப் அன் அவர் ஊறினதுக்கப்புறமா வந்துட்டு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு அதை நல்லா கரெக்டான பக்குவத்தில் வச்சுட்டு ஆயில் ஹீட்டு மேலே வந்து புகை போகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து போட்டுட்டு நல்லா கரெக்டான கலரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து நேற்று ரைஸ் சொன்னேன் இல்லையா, பாயில் பண்ணுறது பாஸ்மதி அரிசியை வந்து பாயில் பண்ணுற விதம்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும், அதில் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கோங்க, கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அந்த ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக பாயில் ஆகும். ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ரைஸை வந்து குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா அந்த பொழுப்பு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரையாக வந்து ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக கொஞ்சோண்டு எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு பூண்டு அண்டு வெங்காயத்தாள் கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து எக்கு ஸ்க்ராம்பிள் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த முட்டையை வந்து நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை போடுங்க. ரைஸை போட்டுட்டு சால்ட்டு பெப்பர் பவுடரு கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்க போகிறப்ப வெங்காயத்தாலை நறுக்கி மேலே தூவி விடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். எங்கள் பேர் ஜின்சா மேடம். என்ன பேர்மா? ஜின்சா பாய். ஓ, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. வெயிலுக்கு என்ன மாதிரியான ரெசிபீஸ்லாம் வீட்ல செய்றீங்க? நான் டிவி பார்த்து நல்லா வேற மேடம், சொன்னதெல்லாம் நல்லா வருது எங்களுக்கு. ரொம்ப பகோடா பத்தி கேக்கலாம். மெது பகோடா எப்படி செய்யறீங்க? சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். ஓகேம்மா, சொல்லுங்க என்ன சந்தேகம்? நல்லா இருக்கான். மெது பக்கோடா செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லுங்க. என்ன பக்கோடாமா? வெஜ் பக்கோடா. மெது பக்கோடா. வாட்? என்ன பக்கோடாமா? மெது பக்கோடா. எக் பக்கோடாவா, முட்டை பக்கோடாவா? ஓகே, மெது பக்கோடா. மெது பக்கோடா. மெது பக்கோடாவா? சரி, நார்மலா வந்து பக்கோடா பண்றதை நான் சொல்றேன். மெது பக்கோடா வந்து நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு. நான் அப்புறம் சரி நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நார்மலாக வந்து பக்கோடாவை அவங்க என்ன கேட்குறாங்கன்னு புரியல, பட் ஆனால் பக்கோடா சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பக்கோடா பண்ணுறதுக்கு வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசு பெருசாக கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துங்க, ரொம்ப ஃபைனாக கட் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து வெங்காயம் வந்து அந்த ஃப்ளேவரோட லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கருவேப்பில்லை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு, இடித்த மிளகு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இடித்த மிளகு ரெண்டு குறுமிளகு வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு கையளவுக்கு கடலை மாவு சேர்த்துங்க, அதே இதில் அரை கையளவுக்கு அரிசி மாவு சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில், கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா அதோட பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக கொஞ்சம் திக்கனிங்காக, அதாவது டைட்டாக இருக்கும். அந்த பக்குவத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் அதை வந்து அப்படியே விட்டுருங்க. வெட் கிளாத், அதாவது துணி போட்டு மேலே போட்டு மூடி வச்சுருங்க, அல்லது நார்மலாக வச்சுருங்க ஒரு 15 நிமிஷம் அது அந்த இதுலேயே இருக்கட்டும். ஸோ அந்த 15 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ட்ரையான மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து நல்லா சாஃப்டான மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து பர்ஃபெக்டான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹீட்டில் வச்சுட்டு நார்மலாக வந்து வடை போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த பக்குவத்துக்கு ஆயில் நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். அதில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக உதித்து விட்டு போட்டிங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு பக்கோடா வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் மேலே. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கோடா வந்து நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா இன்னும் அதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். டிராகன் சிக்கன் எப்படி செய்யறது? நீங்க உங்க பேர் சொன்னாதான் நாங்க சொல்லுவோம். உங்க பேர் என்ன? நிஷாந்தியா? சரி, ஓகே. நீங்க படிக்கிறீங்களா? ஆமா. என்ன படிக்கிறீங்க? நான் வந்து ஸ்கூல் படிக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு தெரியுது, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? குட்டிமா வணக்கம்.
எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஓகே, எக்ஸாம் ஹாலிடே எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது அப்படிதானே? சரி, இன்னைக்கு போயிட்டு அம்மா கூட சேர்ந்து இந்த டிராகன் சிக்கன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் நானு, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஓகே, டிராகன் சிக்கன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அந்த குட்டீஸு. ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். டிராகன் சிக்கனை பொறுத்தளவுக்கு இது ஒரு சைனீஸ் டிஷ்ஷு. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்னா, சிக்கனை வந்துட்டு கட் பண்ணி போன்லெஸ்ஸாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், போனோடவையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ போன்லெஸ் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து எக் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி, அதாவது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக வந்து ஆயில் நல்லா ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, அதாவது குக்கார் அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். எடுத்துகிட்டு நார்மலாக வந்து பட்டர், இது டிராகன் சிக்கனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவரான ஒரு விஷயம் வந்து பட்டராக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு மிளகாவோட வரமிளகா இருக்கு இல்லையா, ஸோ வரமிளகாவில் நடுவில் இருக்க அந்த சீடு விதைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலில் மட்டும் நல்லா ஒரு ஒரு பவுடர் மாதிரி, அதாவது த்ரெட்டடாக வர மாதிரி பவுடர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனாக நறுக்குனா பூண்டு எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிப்போம், ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு அந்த பூண்டு போட்டு நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சில்லியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்க போகும்போது வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, ஸோ வெங்காயத்தாளை கட் பண்ணி மேலே டாஸ் பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறனால சால்ட்டோட பஞ்ச் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக சால்ட் போட்டுங்க. ஆல்ரெடி பட்டரும் கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராணி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஈரோடுங்க. நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களாம்மா? இல்ல, இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவைங்க. அதான் முதல் தடவை பேசுறீங்க. சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? மட்டன் குழம்பு ஓடி தரல வைக்கிற மாதிரி வைக்கணும்ங்க மேடம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஆ, சரிங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? மட்டன் குழம்பு ரொம்பவே அருமையா வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் குழம்புக்கு ரொம்ப பேஸான ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து அரவை. ஸோ அந்த அரவை எப்படி பண்ணலாம்னு நான் சொல்லிடுறேன். தேங்காய் துருவின தேங்காய் வந்து ஒரு கையளவுக்கு எடுத்துக்கங்க. அதில் 4 வரமிளகாய் சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துங்க. 2 பட்டை, 2 கிராம்பு ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். ஸோ லைட்டாக அப்படியே கல்லில், அதாவது கடாயில் போட்டு எண்ணெய் போடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம், ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இதை நல்லா அரைச்சி பவுடர், அதாவது பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து மட்டனை வந்து ஒரு கிலோ மட்டன்னா, ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி குக்கரில் போட்டு 2 விசில் வச்சுங்க. கரெக்டாக குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக தாளிப்பு, கடாயில் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு சோம்பு தாளிச்சிட்டு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள். எல்லாமே பர்ஃபெக்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, ஸோ அந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கி நல்லா கொதிக்க விடணும். ஸோ ஆல்ரெடி அது ட்ரையாக இருந்ததுனால பச்சை வேகம் போயிடும் கொஞ்சம் சீக்கிரமாகவே. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு வேக வச்சுருக்க அந்த மட்டனை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. மட்டன் எப்பயுமே பண்ணும்போது மல்லியை விட புதினா போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மல்லியை போடாமல் புதினா வந்து ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லெண்ணெய் மட்டும் டாப்பிங்கில் மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்கு. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.